என்னடா இவன் வந்து தமிழ்நிலையே ஒரு பேராகிராஃப் மாதிரி அடிச்சு வச்சிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதங்க. இப்போ ஒருத்தர் வந்து என்கிட்ட ஒரு டவுட் கேட்டார், என்னன்னா இப்போ நான் கன்னியாகுமரியில் என்னோடய ஆட்கள், அதாவது அவங்களுக்கு வேலைக்கு ஆட்கள் வந்தாங்களாம், ஏதாவது இந்திக்காரவங்க, அவங்க வந்து இப்போ கன்னியாகுமரிக்கு போயிட்டாங்களாம், கன்னியாகுமரி வந்து இப்போ வந்து நார்த்து சைடு என்னென்ன ட்ரெயின்லாம் இருக்குது இப்போ வந்து உடனே தெரியணுமே அப்படி சொன்னார். நான் ஒன்று சொன்னேன், இது எப்படிங்க சாத்தியம் அப்படின்னு சொல்லி சும்மா விளையாட்டு சொன்னேன், ஏன்னா எனக்கு தெரியும் அது வந்து சாத்தியம்தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அப்போ அவர்கிட்ட சொல்லி நான் வந்து கண்டுபிடிச்சி சொல்லிட்டேன், கன்னியாகுமரிலேருந்து இந்த ட்ரெயின் இருக்குது, இந்த இத்தனை மணிக்கு கிளம்பும், அதனால் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் போன டைம் கரெக்ட் டைம் தான், நீங்கள் வந்து வேறு டைமில் போனால் தான் கொஞ்சம் மாட்டியிருப்பீங்க, இந்த டைம் வந்து கரெக்ட் டைம் தான் அப்படி சொல்லி சொல்லி அவரை சமாளித்து எடுத்து அவருக்கு இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லியாச்சு. சரி ஓகே, அவருக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டேன், நம்ம சப்ஸ்கிரைபராகவே உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும்ல, அதாவது ஐயோ நான் வந்து இவ்வளோ நாள் உங்களுக்கு வந்து சொல்லாமல் இருந்துட்டேனே அப்படி சொல்லிட்டு ஒரு கவலையில் இருந்தேன். அதனால தான் குயிக்காக இந்த பேராகிராஃப் மாதிரி உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தமிழ்நிலையே இவ்வளோ பெருசாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது இப்போ நான் கன்னியாகுமரி இருக்கிறேன், கன்னியாகுமரி வந்து இன்னும் ரெண்டு மணி நேரத்துலேயே வேணும், நாலு மணி நேரத்துலேயே வேணும், எட்டு மணி நேரத்துலேயும் எந்தெந்த ட்ரெயின் இருக்குது, இப்போ உடனே எந்த ட்ரெயின் இருக்குது, இதெல்லாம் சாத்தியமா அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம். அதுக்கு பயன்படுத்தக்கூடிய அப்ளிகேஷன் வந்து எனக்கு தெரியும், அதை உங்களுக்கும் தெரியப்படுத்த போகிறேன். ஓகேவா, அந்த அப்ளிகேஷன் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். அந்த அப்ளிகேஷனோட பேர் வந்து NTES, அதாவது கூகுள் ப்ளே ஸ்டோரில் நீங்கள் வந்து டைப் பண்ணாலே இந்த NTES அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து இந்த NTES அப்ளிகேஷன்னா நேஷ்னல் ட்ரெயின் என்கொயரி, அதாவது ட்ரெயினை பற்றின ஏதாவது ஒரு என்கொயரிகள் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து அவர் சொன்ன மாதிரி கன்னியாகுமரி வந்து என்னென்ன ட்ரெயின்லாம் இருக்குது, அடுத்த ஒரு ரெண்டு மணி நேரத்துலேயே அடுத்த ஒரு மணி நேரத்துலேயே எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்குது, லைவ் ஸ்டேஷன். ஓகேங்களா, இந்த ஆப்ஷன் தான், இதில் நிறையா ஆப்ஷன் இருக்குது, இந்த ஒவ்வொரு ஆப்ஷனையாக நம்ம மெதுமெதுவாக பார்ப்போம். இப்போ நான் சொன்ன கொஸ்டினுக்கான விடையை சொல்லணும் பார்த்திங்களா, அதாவது தமிழில் வச்சுருக்கிறதுக்கு விட சொல்லணும் பார்த்திங்கன்னா, அது லைவ் ஸ்டேஷனில் நான் வந்து இதில் சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷனில் கன்னியாகுமரி அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிவிட்டு அடுத்த ரெண்டு ஹவர்ஸில் என்னென்ன ட்ரெயின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கெட் ட்ரெயின்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுக்குறேன். கொடுக்கும்போது அடுத்த ரெண்டு வருஷத்தில் என்னென்ன ட்ரெயின்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த ஏர்டெல் இருக்குது, ஏர்டெல் இப்போ கொஞ்ச நாளாகவே பெரிய சிக்கலாக தான் போயிட்டுருக்கு, அதாவது ஏர்டெல் கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி கிளி கிளின்னு கிழிச்சாச்சு, சரியாருங்க சரியாருங்கன்னு சொல்கிறாங்க, வேறு நம்ம என்ன செய்ய முடியும். சரி ஓகே, இந்த வேக் எக்ஸ்பிரஸ் கேப் எம்எஸ், அதாவது கன்னியாகுமரியிலேருந்து சென்னை போகக்கூடிய எக்ஸ்பிரஸ்ஸு கரெக்டாக 5:45, இப்போ மணி வந்து 5:45 இருக்குது, இது நார்த் சைட் போகாது, நார்த் சைட் போகக்கூடிய எக்ஸ்பிரஸ் வந்து 5:20 இருக்குது, அதாவது திப்ருகர் அப்படின்னு சொல்கிற ஒரு ஊருக்கு போகுது வேக் எக்ஸ்பிரஸ். ஓகேவா, அதனால அவங்களுக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி, இப்போ வந்து வேக் எக்ஸ்பிரஸ் இருக்குங்க ஒரு 5:20 அப்படி சொன்னதுக்கு அவங்களுக்கு சந்தோஷம், எவ்வாடியும் நமக்கு வந்து எக்ஸ்பிரஸ் இருக்குது, அப்போ அந்த எக்ஸ்பிரஸில் நம்ம வந்து லோக்கல் ட்ரெயின் டிக்கெட்டை எடுத்து போயிடலாம், அண்டர்சர் டிக்கெட் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இவங்க வந்து உண்மையிலேயே இவங்களுக்கு ஃபைனலாக இருக்குது, இதே மாதிரி உங்களுக்கு ஃபைனலாக அமையணும் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு வீடியோ நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கு கன்னியாகுமரி இல்லாமல் மதுரையாக இருந்தால் மதுரையிலேருந்து அடுத்த ரெண்டு ஹவரில் எந்தெந்த ட்ரெயின்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம். மதுரை ஜங்ஷன் கொடுத்து அடுத்த ரெண்டு ஹவர்ஸ்க்கு பதிலாக 4 hours கொடுக்குறேன், 4 hours கொடுத்து ட்ரெயின் கொடுக்கும்போது, சரி மதுரையை தப்பாடிச்சு விட்டேன், ஓகே கரெக்டாக அடிக்கணும் அப்போ தான் வரும். ஓகே இப்போ அடுத்த 4 hours எந்தெந்த ட்ரெயின்லாம் இருக்குது, எத்தனை மணிக்கு இருக்குது எல்லாமே வந்து சூப்பராக டிஸ்பிளே பண்ணிட்டாங்க. உங்களுக்கு இது உண்மையிலேயே வந்து பயனுள்ள ஒரு வீடியோவாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இந்த தமிழில் பார்த்துட்டு என்னடா இவ்வளோ பெருசாக போட்டுங்க அப்படின்னு நினைக்காதங்க, இது உங்களுக்கு வந்து பயனுள்ள யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் தான். எனக்கு வந்து அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசையில் அந்த உண்மையில் இந்த வீடியோவை டக்குனி மேக் பண்ணிட்டேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.